சிவாய நம திருச்சிற்றம்பலம் ஓம் ஸ்ரீஹை நமக நாராயணாய வித்மகே வாசுதேவாய துமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாதி மகாலட்சுமியாக வித்மகே விஷ்ணு பத்தின்யாக துமகி தன்னோ தரா பிரச்சோதயாதி ஓம் ஸ்ரீஹை நமக திருமால் மார்பில் வாழும் லட்சுமி ஸ்ரீவைகுந்தம் மாலம் லட்சுமி தேவர்கள் போற்றும் மகாலட்சுமி தேவர்கள் போற்றும் மகாலட்சுமி திருவருள் புரிய திருவிளக்கில் வந்து அமர்வாய் திருவருள் புரிய திருவிளக்கில் வந்து அமர்வாய். இந்த உலகத்துல எந்த கோவில்ல எந்த நிகழ்வுகள் பண்ணாலும் திருவிளக்கு பூஜை என்று ஒரு பூஜையை வைப்பார்கள். விளக்கு பூஜை செய்தா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு திருவிளக்கே திருவிளக்கே தேவியின் அருளே திருவிளக்கே குருவருள் திருவருள் தரும் விளக்கே குருவருள் குருவருள் திருவருள் தரும் விளக்கே தேவியே உனக்கு நமஸ்காரம் அம்மா தேவியே உனக்கு நமஸ்காரம். திருவிளக்கு ஒரு குடும்பத்தில் இல்லத்தில் வீட்டில் இன்னைக்கு ஒரு மணமகள் திருமணமாகி புதுப்பெண் நம்ம வீட்டுக்கு வரும்போது கையில் விளக்கு ஏந்தி காமாட்சிமன் விளக்கை கையில் கொடுத்து வலது காலை எடுத்து வைத்து வரவேற்கிறோம். மணமகளே மருமகளே வாவான்னு வரவேற்கிறோம். அந்த விளக்கை கொடுத்துதான் வரவேற்கிறோம், வேற எதையும் கொடுத்து வரவேற்கவில்லை. ஒரு கிரகப்பிரவேசம் என்றாலும் வெளியில் பிள்ளையார் கோயிலிருந்து வரும்போது விளக்கோடு தான் வரும். இந்த விளக்கு எவ்வளவு முக்கியத்துவமானது, முதல்ல இந்த விளக்கு ஏன் ஏத்துறோம், விளக்கு ஏத்துற முறை எப்படி வந்தது, யாரால வந்தது, கோவில்ல ஒண்டிதான் விளக்கு ஏற்றின்னு இருந்தாங்க, எப்படி வீட்டுல ஏத்துற முறை வந்தது, ஸ்ரீ வேதாரண்யம் சொல்லுவாங்க, காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகம் பண்ண ஒரு இடம், திருமறைக்காடு என்று தமிழில் சொல்லுவார்கள். அந்த திருமறைக்காடு திருத்தலத்திலேதான் பூட்டிக கதவு திறக்கவும் திறந்த கதவு மூடவும் ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரச பெருமானும் பாடிய திருத்தலம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கி உய்ப்பது வேதம் நாங்கிலும் மெய்பொருளாவது நாதன் நாமும் நம சிவாயவே நாதன் நாமும் நம சிவாயவே. ஞான சம்பந்த பெருமான் நாவுக்கரசர் பூட்டிய கதவு திறக்கவும் திறந்த கதவு பூட்டவும் பாடப்பட்ட திருத்தலம். அந்த திருத்தலத்துல என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு எலி மூஞ்சூறு, இந்த எலி என்ன பண்ணுது, கருவறையில மூலஸ்தானத்துல அப்படி விளையாடிட்டே ஒன்னொன்னா அந்த திரிகள் எண்ணெய்கள் எல்லாம் குடிச்சிட்டு ஜாலியா இருக்கிறார். திடீர்னு மேல ஏறி அப்படி ஒரு சங்கிலியில இறங்கி தூங்கா மணி விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த விளக்கில் இருக்கும் திரியை இழுத்து எண்ணெயை குடிப்பதற்காக தன் மூக்கை நுழைக்கிறது. அந்த சுடர் என்னும் நெருப்பு அதன் வாயை சுடுகிறது. சுட்டதும் அலறி அடித்து கொண்டு, அதாவது அந்த நேரம் எப்படி இருந்ததுன்னா எண்ணெய் காலியாகி போய் திரி பத்தின்னு போயிட்டு உள்ள போயிட்டு விளக்கு நிக்க போற நேரம் அது. அந்த நேரத்துல இந்த போய் மூக்கை விட்டு ஒரு ஆட்டு ஆட்டினதும் இந்த திரி மேல வந்துருச்சு, மேல வந்ததும் பெருசா எரியுது, மூக்கையும் சுட்டுருச்சு.
இந்த வெளிச்சம் வருது. உடனே சுவாமி பார்க்கிறார், திருமலை காட்டு நாயகன் பார்க்கிறார், என்னடா உள்ளதான் இருளோ நின்றது, இவ்வளவு வெளிச்சம் யார் தந்தது? ஓ, இந்த எலி நம்மளுக்கு வெளிச்சத்தை தந்தது, விளக்கை தூண்டி விட்டு ஏற்ற விட்டு விளக்கு பெருசா எரியுது. இது வந்தது வேற நோக்கம், ஆனால் அது இறைவன் பாருங்க, அவன் பார்க்கும் போது நடந்த நிகழ்வு நல்ல நோக்கமா அவனுக்கு வெளிச்சம் தெரியுது. இறைவன் சொல்றான், இந்த எலியை பார்த்து நீ மகா பெரிய சக்கரவர்த்தியாக, பெரிய மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக வாழ்வாங்கு வாழ்வா என்று வாழ்த்துகின்றார். சகல செல்வங்களோடு வாழ்வா என்று வாழ்த்துகின்றார். அந்த எலிதான் மகாபலி சக்கரவர்த்தியாக மிகப்பெரிய ராஜ்யத்தை ஆண்டவன். அதனால தீபம் போட்டால் என்ன பலன் கிடைக்கும்னா ராஜ பதவி கிடைக்கும் என்பதுதான் சத்தியம். அப்ப தீபங்கள் நிச்சயமாக ஒவ்வொரு வீட்டிலும் ஏற்றப்பட வேண்டும். அந்த தீபங்கள் ஏற்ற முறைகள் இருக்கின்றது. இழுப்ப எண்ணெய் கூட அதுல இருக்குது. இழுப்ப மரத்துல என்ன இருக்கும், கருப்பு பேய் பிசாசி எல்லாம் போய் உட்காடுறதே இழுப்ப மரம் தான். அந்த எண்ணெயும் அதுல இருக்கும். பேய் பிடிச்சவங்களுக்கு தான் வெறுப்ப எண்ணெயை போட்டு தலையில தேய்ப்பாங்க, இழுப்ப மரத்துல உட்கார வைப்பாங்க. அப்போ இழுப்பனும் அதுல இருக்குது. அந்த அஞ்சு எண்ணெயில எதெல்லாம் காஸ்ட்லி எண்ணெயோ அதெல்லாம் போட மாட்டான், அதிகம் குறைச்சிடுவோம். வேலை அதிகமா வந்து நல்ல எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நெய் இதெல்லாம் குறைச்சிடுவோம். அதனால அவன் வியாபாரத்துக்காக அவன் விற்கிறாங்க. அப்போ வந்து போய் நம்ம வாங்கும்போது நல்லெண்ணெய் வாங்க விலை அதிகம், இது விலை கம்மியா இருக்குதேன்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி வந்துடுறோம். எப்பவுமே ஜனங்க வந்து எப்படின்னா பல்ச்சின்னு கத்திரிக்காய் வச்சிருந்தா வாங்காது, அந்த கூறு கட்டி வச்சிருந்து ஒரு கூறு 10 ரூபாய்னா 10 ரூபாய்க்கு ஒரு கூரே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கி போடும். அதுல எத்தனை சொத்தை இருக்குதுன்னு போய் ஆஞ்சு பார்த்தாதான் தெரியும். அந்த மாதிரி அப்ப எந்த எண்ணெய் தான் உகந்ததுன்னா நல்ல எண்ணெய், சுத்தமான நல்ல எண்ணெய், சுத்தமான நெய். நல்ல எண்ணெய் எந்த தெய்வத்துக்கும் உகந்தது. ஏன்னா சிவபெருமானுடைய உடல் வேர்வை, அந்த வேர்வையிலிருந்து சொட்டு சொட்டா சொட்டுது. அந்த வேர்வை சொட்டும் போது தண்ணி இப்படி சொட்டனா இப்படி முக்கோண மாதிரி வந்துதானே விழும், அந்த மாதிரி வந்து விழுந்து அதுவே எள்ளாக மாறி, அதுவே விதைய எள்ளு என்றும் விதையாக மாறி செடியாக முளைத்தது என்று ஆகம் சொல்கிறது, சாஸ்திரம் சொல்லுகிறது, வரலாறு சொல்கிறது. அப்போ அந்த சிவபெருமானுடைய உடலிலிருந்து சிந்திய வேர்வையிலிருந்து வந்தமையால் கங்கேச யமனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே என்று சொல்லக்கூடிய புண்ணிய நதிகளுக்கு சமமாகவும், இமயத்தின் கங்கா தீர்த்தம் ராமேஸ்வரத்தின் கோடி தீர்த்தத்துக்கு சமமாகவும், கைலாய தீர்த்தத்துக்கு சமமாகவும் அந்த எள் போற்றப்படுகிறது. அதனால்தான் எள்ளை எல்லாத்துக்கும் பயன்படுத்துவாங்க. இறந்தவங்களுக்காக தர்ப்பணம் செய்யும் போது எள்ளை எடுக்கிறாங்கன்னா அவனை புனிதப்படுத்தி ஆத்மாவை சாந்தி அடைய செய்வதற்காக தான் எள்ள எடுக்கிறாங்க. அப்போ அந்த எள்ளினால் ஆன எண்ணெய் நல்ல எண்ணெய். ஒன்னே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, நம்மளுக்கு விஷம் நம்மளை கடிச்சிருச்சு, ஏதோ கடிச்சிருச்சு, ஏதோ பூச்சி தெலும்பு தெலும்பா வீங்கி போச்சுன்னா கட கடன் அரை டம்ளர் நல்ல எண்ணெயை குடிச்சு பாருங்களேன், 2 மணி நேரத்துல வீக்கம் எல்லாம் குறைஞ்சிரும். இது நிறைய பேருக்கு தெரியாது. நல்ல எண்ணெயை விட பெரிய வைத்தியம் எதுவுமே கிடையாது. நீங்க பிராமணால் ஆத்தெல்லாம் போய் பாருங்களேன், நல்ல எண்ணெயில தான் சமைப்பாங்க. என்ன விஷயம்னா நோய்கள் வராது இருக்கும். நல்ல எண்ணெயில தீபம் போட்டா நல்லது, நல்ல எண்ணெயை சமைச்சா நல்லது, நல்ல எண்ணெயை குடிச்சா நல்லது, நல்ல எண்ணெயை தீபம் ஏற்றினால் நல்லது, வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். தேங்காய் எண்ணெய், நல்ல எண்ணெய் எல்லா சுவாமிக்கும் உண்டு. தேங்காய் எண்ணெய் ஆஞ்சநேயருக்கும் விநாயக பெருமானுக்கும் உகந்தது. ஆஞ்சநேயருக்கு தேங்காய் நாளி பிள்ளையாருனா நாளிகேர பிரியர், ஓம் நாளிகேர பிரியாய மோதக பட்சனாயன்வாங்க, நாளிகேர பிரியாய, அதாவது ஏரம்ப மதமோகித மம சர்வ சங்கடம் நிவாராய நிவாராய கும்பட் சுவாகாய என்று சொல்லுவார்கள். நாளிகேர பிரியர், நாளிகேர பிரியர் என்று சொல்லுவார்கள். அப்போ நாளிகேரன்னா என்ன அர்த்தம்னா சமஸ்தரத்துல நாளிகேரன்னா தேங்காய்னு அர்த்தம். அந்த தேங்காய் எண்ணெயில தீபம் போட்டா ஆஞ்சநேயருக்கு ரொம்ப பிடிக்கும், பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க ஆஞ்சநேயருடைய உபாசனை என்று சொல்லக்கூடிய இது வெத்தலையில மை போட்டு பார்ப்பாங்க, அது தேங்காய் எண்ணெயை குழைச்சிதான் பார்ப்பாங்க. ரொம்ப விசேஷம் தேங்காய் எண்ணெய் குழைக்கும் போது அந்த மையோட. அந்த தேங்காய் எண்ணெய் ஆஞ்சநேயருக்கும் விநாயக பெருமானுக்கும். அடுத்தது நெய். நெய் வந்து தேவ வசீகரம் என்று சொல்லுவார்கள். தேவ வசீகரம், நான் எல்லாம் குளிச்சு முடிச்ச உடனே ஒரு சொட்டு நெய் எடுத்து இப்படி உள்ளங்கையில தடவி உடம்பெல்லாம் அப்படி பூசுவேன். எங்க வீட்டுல சொல்லுவாங்க, எறும்பு கடிக்க போகுது உங்களை, டெய்லி நெய் தடவிங்க, எறும்பு கடிக்க போகுதுன்னு. கடிச்சு எறும்பு அந்த வாசனைக்கு அனுபவித்து நன்றாக வாழட்டும் சொல்லுவேன் நான். அந்த நெய் வந்து ஏன்னா தேவ வசியம், தெய்வங்கள் எல்லாம் நம்மளாண்டு ஐக்கியமாகும். நெய் வந்து சுத்தமான நெய்யா இருக்கணும். இவங்க என்ன பண்றாங்க, கோயிலுக்கு ஐயர் ஒரு எங்களை மாதிரி சுவாமிகளை தருவோம், பிரத்திங்கரா ஹோமமா 3 கிலோ நெய் வாங்கிக்கிங்க, 3 கிலோ நெய் வாங்கிக்கிங்க எழுதி தரணும். இவங்க போயிட்டு
நெய் என்ன விலை? ஐயோ அவ்வளவா? அந்த கம்மி விலையில இருக்கு பாத்தீங்களா, அதை வாங்கிக்கோ. 150 ரூபாய்க்கு கூட கிடைக்கும், 60 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். இவங்க வாங்கிட்டு வந்துட வேண்டியது. அது என்னது, கண்ட எண்ணெய்களை மிஸ் பண்ணி நெய்யை லைட்டா மேல மிஸ் பண்ணி ஒரு பிலிம் காட்டி வச்சிருக்கான். இந்த காசு கொடுத்து கூலி கொடுத்து சூனிய வச்சுக்கிற கதை இது. கூலி கொடுத்து சூனிய வச்சுக்கிற கதை. தேலை பிடிச்சி பாயிட்ல போட்டுட்டு கொட்டுது கொட்டுதுன்னா கையை விட்டு எடுத்து போட்டாலும் கொட்டும், போடலனாலும் கொட்டும். இந்த மாதிரி எதிர்வினைகளை நம்ம சந்திக்க வேண்டி வரும். என்னன்னா வியாபாரிகளை என்ன திட்டினா கூட பரவாயில்ல, ஏன்னா அந்த வியாபாரிகளை அப்படி திட்டுறாங்கன்னா அந்த வியாபாரிகள் போயிட்டு 1 மாசம் தீபம் போட சொல்லுங்க, அவங்க வியாபாரம் நடக்குதான்னு பாருங்க. உண்மை செக் பண்ணி பார்த்து சொல்லுங்க, அவங்களே விற்க மாட்டாங்க. எப்பவுமே தேடி சுவைப்பீர் தெரிந்துன்னு ஒரு பொருளை சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் நல்லா இருக்கா எப்படி இருக்கு, கசுக்குதா புளிக்குதா தோக்குதான்னு. சாப்பிட்டு பார்க்காதே சொல்லக்கூடாது, உணர்ந்து பார்த்தா தான் தெரியும். அந்த மாதிரி அதை பயன்படுத்தி பாருங்கள். முதல் அடி நீங்க செய்து செக் பண்ணி பாருங்க, இதுதான் உண்மை. அந்த மாதிரி நெய் ஓம நெய்ன்னு வாங்கிட்டு வந்துருவாங்க. ஓம நெய் வாங்கிட்டேங்க, ஆனா 5 கிலோவா வாங்கிட்டேங்க. எது வாங்கியாந்த வாங்கியாருவே தேவை, உன் தலையிலேயே ஊற்றிக்கோ அப்படிதான் நான் சொல்லுவேன். நான் கிட்டவே சேர்க்க மாட்டேன் அந்த நெய்யை. ஒரிஜினல் நெய், பசு நெய், அதுக்காக விற்கிது. நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பால் திறந்து வெண்ணெய் எடுத்து தயிர் ஆக்கி வெண்ணெய் எடுத்து நெய் ஆக்கி அதை பாட்டிலில் போட்டு கிராமத்துங்களில் நிறைய பேர் பியூர் நெய் விற்கிறாங்க. அதே பியூர் நெய் நல்ல நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது. பசு நெய் எத்தான் வியாபாரம் பண்ணிட்டு போறாங்க. பசு நெய் மஞ்சள் கலர்ல இருக்கும், திக்கா இருக்கும், நேர்த்து போவாது, கட்டி போயிடும் நைட்ல, வாசனையா இருக்கும், திறக்கும் போதே வாசனை வரும். அந்த நெய்ல ஏன்னா நம்ம வந்து காஸ்ட்லியா வாங்கி சாப்பிடணும், டேஸ்டா வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே. நம்மளை எல்லாம் படைத்து இந்த உலகத்துல காப்பாத்துறாங்க அந்த பகவானுக்கு நம்ம எப்படி செய்யணும்ன்ற உணர்வே யாருக்கும் கிடையாது. இது கோயிலு தானேப்பா, இப்படிதான் உலகத்துல வாழறாங்க. இதெல்லாம் நெகட்டிவ் வைப்ரேஷன், இதெல்லாம் மாத்திட்டு இறைவனை நம்ம குழந்தையாக, தாயாய், குழந்தையாய், நண்பனாய், இறைவனை தாயாய் குழந்தையாய் நண்பனாய். வள்ளலார் சொல்றார் நண்பான்றார் ஒரு வரியில, அன்பான்றார் ஒரு வரியில, தாயாகி தந்தையமாய் தாங்குகின்ற தெய்வம்ன்றார் ஒரு வரியில. அதாவது 63 நாயன்மார்கள்ல இறைவனை நண்பனா ஏத்துனவர் யாருன்னா சுந்தரமூர்த்தி நாயனார். காஞ்சிபுரத்துல பஞ்சுப்பேட்டையில ஓணுங்காந்த ஈஸ்வரன் ஒரு ஈஸ்வரன் கோயில் போனீங்கன்னா தெரியும் வரலாறு. சுந்தரர் போறாரு, சுவாமி ஆசைப்பட்டு கேட்கிறாரு, நெத்தியில உன் கைனால ஒரு விபூதி பட்ட வைக்கிறியான்றாரு. இதுல ஒன்னும் குறைச்சல் இல்லைன்னு சொல்லிட்டே விபூதி பட்டையை வைக்கிறார். அந்த வச்ச விபூதி பட்டை இன்னை வரையில் தலையிலங்க கனமா ஆகி போச்சு, பெருசா இருக்கு, ஒயிட்டா இருக்கு. எந்த கெமிக்கல் எந்த விஞ்ஞானி எப்படிப்பட்ட சயின்ஸும் ஒன்றும் பண்ண முடியல. சுந்தரர் வச்ச விபூதி இன்னைக்கும் சுவாமி நெற்றியில இருக்கு. அந்த இடத்துல போயும்போது அவர் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சு போறாரு. வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம், சாப்பாட்டுக்கு கஷ்டம், ராஜா அவர் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் போறாரு. ஊருக்கெல்லாம் அந்த இடத்துல போய் கையாள் ஒற்றி வைத்து உண்மையானு பாடுறாரு. அதாவது என்னன்னா ஊருக்கெல்லாம் படி அளக்கிற அந்த ஏழவார் குழலி காமாட்சி, ஆனா பிச்சைக்காரா உன்னை நம்பி நான் வந்தனடா அப்படின்னு அங்க போய் கேட்கிறார். உரிமை எடுத்து இறைவனை நண்பனா, ஒரு நண்பனை உண்டிதான் திட்ட முடியும். டே நாய போய் வச்சு இப்படா அப்படின்னு திட்ட முடியும். வேற யாருன்னா திட்ட முடியுமா? அம்மாவை திட்ட முடியுமா? அப்பாவை திட்ட முடியுமா? பொண்டாட்டியை திட்ட முடியுமா? யார திட்ட முடியும்? நண்பனை உண்டிதான் எப்படி வேணாலும் திட்டலாம். அதனால இவர் இறைவனோட அந்த இடத்துல பித்த திருவ அந்த பார்த்தீங்கன்னா பித்தான்னு சொல்லி திட்டுறாருங்க. பித்தா பிறைசூடி பெருமானேன், அது மாதிரி நண்பனாக பாவனை செய்து கடைசி வரையில் நண்பனாகவே வாழ்ந்தவர். கிருஷ்ணனுடைய நண்பன் யாரு? குசேலர். நண்பனாகவே வாழ்ந்தவர். இந்த மாதிரி இறைவனை குழந்தையாக, நான் எப்பவுமே தேவி பூமாதமனருக்கு நான் திருமணமாகி என்னுடைய முதல் இரவு அன்றிலிருந்து இன்று வரை பிரம்மச்சாரியத்தை கடைபிடித்து ரெண்டு பேரும் துறவு நிலைக்கு வந்து உலக, அதாவது வேர்ல்ட் இஸ் ஃபர்ஸ்ட் காட் இஸ் நெஸ்ட் மை செல்ஃப் இஸ் லாஸ்ட்னு உலக மக்களுக்காக இறைவன் ஆட்கொண்டு ஈட்டு என்னை ஆட்கொண்ட எந்த பெருமானின்ற மாதிரி இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு உட்கார்ந்துருக்கிறோம். இன்னை வரையில் இந்த பூமாத்தமனர் நிறைய பேர் அம்பாலா தாயா தெய்வமா நினைப்பாங்க. நான் ஒரு குழந்தையா தான் நினைப்பேன். அதனால அவளை தண்ணியில கூட முழுகடிக்க வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ அந்த நெருக்கத்துல பார்த்துலான்னு ஒரு பெட்டை போட்டு தலைக்காணி போட்டு குழந்தையாட்டம் படுக்க வச்சு டெய்லி போய் பக்கத்துல உட்காந்து கொஞ்சிட்டு இருக்கிறேன். உட்காந்த இடத்துல தானே துட்டு வந்து அந்த கோயில் விமானம் கோபுரம் எழுப்பிட்டு இருக்குது.
இதுதான் அருள். இறைவன் நண்பனா இருந்தான்னா குழந்தையா பார்த்தா என்ன பலன்னா இதெல்லாம் பலன். விளக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி மாலை 6 மணிக்கு சரியா வீட்டுல ஒவ்வொரு பெண்களும் தெருவுல தண்ணீர் தெளித்து வீட்டிற்குள் சென்று பூஜை அறையில் விளக்கேத்திட்டு தண்ணி தெளிக்கூடாது. தண்ணி தெளிச்சிட்டு உள்ள போய் விளக்கேத்தி ஒரு ஊதுவத்தி ஏத்தி வச்சுட்டு பூஜை ரூம்ல நின்று கையெடுத்து சுவாமியை கும்பிட்டு வரணும். 1 மணி நேரம் கழித்து அதே பூஜை ரூம்ல போய் ஒரு புஷ்பம் எடுத்து ஓம் சாந்தி 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 என்று 3 முறை சொல்லி அந்த விளக்கை சாந்தி செய்ய வேண்டும். விளக்க நிறுத்திடுறா, டைம் ஆகி போச்சுன்னு நிறுத்துறன்ற வார்த்தையே வரக்கூடாது. அதாவது குளிர சாந்தி செய்ய வேண்டும். பூ மலர் எடுத்து சாந்தி செய்ய வேண்டும். பூ எடுத்து அது மேல அழுத்தி அந்த விளக்க குளிர பார்த்து திரிய உள்ள இழுத்து விடணும். இதை பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு தீபம் ஏற்றிட்டு நைட்டு ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றிட்டு பொழுது ஒளி வரையில் எறிட்டோம்னா மறுநாள் காலையில் 6 மணிக்கு அது எரியுதுன்னா முன்னாள் தீபத்தை இன்னைக்கு சுவாமி ஏற்றின மாதிரி ஆகிடும். அண்ணனோட ஃப்ரெஷ்ஷாக சுவாமி தீபம், காலையில் 1 மணி நேரம் தீபம், சாயங்காலம் 1 மணி நேரம் தீபம், இல்லை காலையில் 10 நிமிஷம் தீபம், சாயங்காலம் 10 நிமிஷம் தீபம், குறைஞ்ச டைமாக இருந்தால் கூட பரவாயில்ல. காலை குளிச்சுட்டு நேராக சுவாமிகிட்ட போய் வீட்டு பெண்கள் ஒரு விளக்கு ஏற்றி ஒரு ஊதுவத்தி ஏற்றி வைக்கணும். மாலையில் ஏற்றி வைக்கணும். இரவு கண்டிப்பாக அந்த விளக்கை குளிர பார்த்து தான் தூங்கவே போகணும். கோவில்ல மட்டும்தான் தூங்காமணி விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கணுமே தவிர வீட்டுல எரியக்கூடாது நைட்டு ஃபுல்லா. இதை கருத்தில் பதிவு பண்றேன். அது மட்டும் இல்லாம வீட்டுல விளக்கேத்தினாலும் தேங்காய் எண்ணெயிலையோ நெய்லையோ நல்லெண்ணெயிலையோ மட்டும் தீபம் போடுங்கள் என்று மீண்டும் மீண்டும் கருத்துக்களை பதிவு பண்றேன். விளக்க சும்மா ஏத்தக்கூடாது. அந்த விளக்க மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு வச்சுக்கிதுன்னா அதை அப்படியே ஏத்தலாம். டெய்லி வைக்கணும்னு இல்லை, வெள்ளிக்கிழமையோ வாரத்துல ஒரு நாள் வச்சிட்டீங்கன்னா அந்த வச்சிருக்கணும். ஒரு நாளைக்கு கலைஞ்சிட்டு இருக்கு இல்லை அப்படின்னா நீங்க பொட்டு வச்சுட்டு தான் ஏற்றணும். பூ சாத்தாம விளக்கு ஏற்றக்கூடாது. இதெல்லாம் ஐதீகமான முறைகள் இருக்கு. நீங்க விளக்கை எவ்வளோ கடைபிடிக்கிறீங்களோ, ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், விளக்கில் வந்து காசை போட்டு ஏற்றிருந்தாங்க, விளக்குக்குள்ள காசை போட்டு வச்சுக்கிறாங்க, எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறாங்க. அதாவது நிக்கல் என்று சொல்லக்கூடிய, இரும்பு என்று சொல்லக்கூடிய உலோகம் அது. அது ஏகத்திலேயே போடக்கூடாதுன்னு சொல்லுவேன் நான். பூர்ணாகிரி போது ஏகத்திலேயே போடக்கூடாதுன்னு சொல்லுவேன். அது வந்து விளக்கில் போடக்கூடாது. அது சனி பகவானுடையது, அது போடவே கூடாது. விளக்கில் திரி மட்டும்தான் இருக்கணும், வேற எதுவுமே இருக்கக்கூடாது அந்த விளக்கை ஏற்றும் போது. இவங்க சில பேர் என்ன பண்ணுறாங்க, சில விஷயங்களை விளக்கில் போட்டு ஏற்றுறாங்க. அது மாதிரிலாம் ஏற்றக்கூடாது. அந்தந்த எண்ணெய்கள் அந்தந்த தீபங்கள் மட்டும்தான் ஏற்றணும். அப்போ தான் எதிர்மறை சக்திகள் வேலை செய்யாததுக்கு நம்ம சான்ஸ் கொடுக்காத இருக்கலாம் என்பதை சொல்லணும். இது ரொம்ப முக்கியமானது. விளக்கு ஏற்றதில்லை, விளக்கு ஏற்றுங்கள். வாழ்க்கையில் ஒளியோடு வாழுங்கள். விளக்கேத்தினா என்ன பலன், ராஜ பலன் என்று நான் சொன்னேன், ராஜ்யத்தை தரும் பலன் என்று சொன்னேன். அதனால விளக்கேற்றுங்கள், வளமோடு வாழுங்கள், ஒளியாக வாழுங்கள் வாழ்க்கையில. சிவாய நம திருச்சிற்றம்பலம்.